இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை மத்தேயு 6 இருந்து 13 நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 6:13 வாசிக்க கேட்போம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. மகிமை, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு காலையில ஆவியானவர் என்ன வார்த்தை கொடுக்கிறார்னா, மகிமை என்கிற வார்த்தையை கொடுக்கிறார். குளோரி, மகிமை. மகிமை, இந்த ஜெபத்தை குறித்து நாம் இந்த 21 பார்த்தோம். இந்த 21 இந்த செய்திகளை நாம் பார்த்தோம், பரமண்டல ஜெபத்தை குறித்து. கடைசியாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், தேவன் மகிமையின் தேவனாய் இருக்கிறார். மகிமை என்றால் என்ன அர்த்தம்? மகிமை என்றால் நிறைவு என்ற அர்த்தம். மகிமை என்றால் பிரகாசம் என்ற அர்த்தம். குளோரியஸா இருந்துச்சுன்னா நிறைவா இருந்துச்சுன்னு அர்த்தம். குளோரியஸா இருந்துச்சுன்னா பிரகாசம் என்ற அர்த்தம். மகிமை என்கிற வார்த்தைக்குள்ளே இல்லாதது ஒன்றுமே இல்லை. எல்லாமே தேவனுடைய மகிமைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 42:8 Isaiah 42:8, இந்த மகிமை தேவன் ஒருவருக்கு மட்டுமே சொந்தமாயிருக்கிறது. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு பெரிய சொத்து வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு நிறைய சொத்து இருக்குது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது தான். நட்சத்திரம் எல்லாம் அவர் தான். எல்லாமே அவரது தான். ஆனா இருக்கிற சொத்துல எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் சொத்து ஒன்று இருக்கிறது. அதுதான் தேவ மகிமையா இருக்கிறது. அந்த சூட்கேஸை மட்டும், அந்த லாக்கர் சாவியை மட்டும் யாருக்கும் ஆண்டவர் தரவே மாட்டார். ஏன்னா அதுதான் தேவ மகிமையா இருக்கிறது. அந்த மகிமையில எல்லாமே தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமையை வேறு ஒருவருக்கும், துதியை விக்கிரகங்களுக்கும் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. இதை நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னா, தேவனுடைய மகிமையை ஆண்டவர் ஒருவரும் ஆண்டவரிடத்திலிருந்து பிடுங்க முடியாது. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களை என்ன சூழ்நிலையும் அசைக்கவே முடியாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, தேவனுடைய மகிமை என் வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்பட வேண்டும். அப்ப எனக்கு விரோதமாய் எழும்புகிற எதுவும் நிற்கவே முடியாது. தானியேல் 2:37 வாசிக்க கேட்போம். Daniel 2:37, நேபுகாத்நேச்சார் இடத்திலே தானியேல் சொல்லுகிற வார்த்தைகளை வாசிப்போம். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? ராஜாவே, நீர் எப்படிப்பட்டவர்? உமக்கு வந்து தேவன் வந்து ராஜ்யத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். ஆண்டவர் வந்து மகிமையை தன்னுடைய சொத்தாய் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அந்த வல்லமையையும் பராக்கிரமத்தையும் மகிமையையும் அவர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். யார் அவர்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது. அவரை எதிர்த்து யாரும் அவரை தோக்கடிச்சு அந்த மகிமை எடுக்க முடியாது. ஆனால் அவர் தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அந்த மகிமையை கொடுக்கிறவராயிருக்கிறார். அதனால் என்னாச்சுன்னா, அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் எல்லா சாம்ராஜ்யங்களை விட தலையான மேலான சாம்ராஜ்யமா இருந்தது. கர்த்தர் தன்னுடைய மகிமையை ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா, அந்த மகிமை அந்த மனுஷனை தலையாய் உயர்த்தக்கூடியதாய் இருக்கிறது. வாளாக்காமல் உன்னை தலையாக்குவான். இப்ப
இந்த மகிமையை குறித்து நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாக இன்னொரு வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிரசன்னம், பிரசன்னமாய் இருக்கிறது, பிரசன்ஸ் ஆஃப் காட். யாத்திராகம 33:14 வாசிக்க கேட்போம். Exodus 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் அல்லது என் பிரசன்னம் உனக்கு, தமிழ்ல முன்பாக போட்டிருக்கு, ஆங்கிலத்துல வித், உன்னோடு செல்லும், நான் உனக்கு என்ன கொடுப்பேன், இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இந்த பிரசன்னம் என்பது ஒரு மனிதனோடு தேவன் இருக்கிற ஒரு அனுபவமா இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு முன்பாக தேவன் செல்லுகிற ஒரு அனுபவமா இருக்கிறது பிரசன்ஸ். நல்லா நம்ம ஆண்டவர் இப்ப துதிச்சோம், நம்ம ஆராதிச்சோம். இந்த ஆராதிக்கிற நேரத்துல அவருடைய பிரசன்னம் அப்படியே இறங்கி வருகிறது. அவருடைய பிரசன்னம் வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதலை தேவன் தருகிறார். Praise the Lord. அந்த பிரசன்னம் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறதா இருக்கிறது. அந்த பிரசன்னம் நம்மோடு கூட வருகிறதா இருக்கிறது. அந்த பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வேறு வார்த்தையில சொல்லணும்னா, பிரசன்னத்தை பார்க்க முடியாது, பிரசன்னத்தை உணரலாம். பிரசன்னத்தை பார்க்க முடியாது, பிரசன்னத்தை உணரலாம். அந்த பிரசன்னம் ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. ஆனால் மகிமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதே மோசே அதே அதிகாரத்துல பிரசன்னத்தோட நிறுத்தல, அடுத்தது மகிமைக்கு செல்லுகிறார். யாத்திராகம 33:18 Exodus 33:18. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். பிரசன்னத்தை காண்பித்தருளும் சொல்லல. பிரசன்னம் என்னோட கூட வரணும்னு சொன்னா, ஆனால் மகிமையை எனக்கு காண்பித்த. அப்ப பிரசன்னம் என்பது நாம் உணரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது, மகிமை என்பது நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பிரசன்னம் நமக்குள்ள பெருகும் பொழுது தேவன் மகிமையாய் வெளிப்படுகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சரி நான் என் மகிமையை காட்டுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு, மோசேக்கு தம்முடைய மகிமையை காட்டுகிறதை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். பிறகு நீங்கள் 33 முழுமையாய் பிறகு வாசித்து பாருங்கள், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தம்முடைய மகிமையை தேவன் அவனுக்கு காண்பித்தார். Praise the Lord. இப்போ இந்த மகிமையை பார்க்கும்போது என்ன நடக்கும், மோசேக்கு என்ன நடந்துச்சு? யாத்திராகமம் 34:29 வாசிக்க கேட்போம். ரெண்டு விஷயங்கள் நடக்கும். When you encounter glory, மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த காரியங்கள் நடக்கும். வாசிக்க கேட்போம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆமென். தேவனிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காட்டும், நான் அதை பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், சரி நான் உனக்கு என் மகிமையை காட்டுறேன்னு காட்டுறார். அந்த மகிமையை அவன் பார்த்த பிறகு, தேவனுடைய மகிமையான பிரகாசத்தை அவன் பார்த்த பொழுது, மலையிலிருந்து இறங்கி வர்றான், அவனுடைய முகம் அந்த தேவ தூதனை போல பிரகாசித்தது. அல்லேலூயா. பிரசன்னம் ஒரு மனுஷனோட இருக்கும்போது அவனுக்கு நல்ல சமாதானத்தை அந்த பிரசன்னம் கொடுக்கும். ஆனால் அந்த பிரசன்னத்திலேருந்து ஒரு மனிதன் இன்னும் முன்னேறி சென்று தேவ மகிமையை தரிசிக்கிறவனாய் மாறினால், அவனுடைய வாழ்க்கையில் அவன் முகத்திலேயே ஒரு மாற்றத்தை அந்த மகிமை உண்டாக்கும். Praise the Lord. அந்த முகத்தில் ஒரு மகிமை ஜொலிக்கக்கூடிய ஒரு மகிமையாக இருக்கிறது. இது மாதிரி அனுபவங்களுக்காக இந்த காலை வேளையில் ஆவியானவர் சொல்றார், நான் இப்படிப்பட்ட அனுபவங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆவியானவர் சொல்றார். ஹல்லேலூயா. என் முகம் தேவ மகிமையினால் அது ஜொலிக்கக்கூடிய ஒரு முகமாய் மாற வேண்டும். அதுதான் மகிமை செய்கிற ஒரு காரியம். மகிமை வேற வார்த்தையில் சொன்னா, அது மறுரூபமாக்குகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே.
So mogam prakashikum yochu parunga unga mogathula oru prakasam irundhuchuna adu indha fair and lovely podra prakasam illa ena cream podra prakasam kedaiyadhu andha prakasam konja nerathila poirum idu devanudaiya magivu unga mogathula irukkumbodhu andha prakasathai pisasugal arindirukum சத்துரு உங்க வாழ்க்கையில அவன் கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அந்த மகிமை உங்கள் உங்கள் முகத்தில் இருக்கும் பொழுது சத்துரு நடுங்குவான், பிசாசு அவன் பயப்படுவான். எல்லாத்துல பிசாசை பிசாசுகளினால் அலைக்கழிக்கப்பட்ட ஒரு நாள் ஒரு ஆராதனையில இருந்து கொண்டிருந்தப்ப ஒரு நாள் சண்டே ஈவினிங் சர்வீஸ் திடீரென்று ஆவியானவர் ஒரு நபரை எனக்கு காண்பித்தார். போராட்டத்தோடு அவர் இருந்தார், அந்த ஆராதனைக்கு வந்திருந்தார். அந்த நபரை முன்னே வர சொன்னேன். அந்த சர்வீஸ் நடுவில் மெசேஜ் நடந்துட்டு இருக்கும்போது நிறுத்திட்டு அவரை முன்னாடி வர சொன்னேன். அவர் முன்னாடி வர சொல்லி பயங்கரமான அலைக்கழிப்பில் அவர் இருந்தார். ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னேன், என்னை நோக்கி பாரு, என்னை நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தார். அவ்வளோதான், பார்த்த உடனே அவருக்குள்ளார இருக்கிற ஆவி அலைக்கழிக்க ஆரம்பிச்சு அப்படியே கீழே விழுந்துட்டார். இன்னொரு தடவை எழுப்பி பார், மூணு தடவை எழுப்பி நின்று பார்த்தார். அந்த அசுத்தா மூணாவது தடவை அவர் விட்டு விலகி போயிருச்சு. அல்லேலூயா. உங்க முகத்துல தேவ மகிமை இருக்கும்போது பிசாசு விலகி ஓடுவான். அல்லேலூயா. இந்த மகிமை உங்களை மறுரூபமாக்கும் மட்டுமல்ல, யாத்திராகமம் 34:10 இந்த மகிமை ஒரு காரியத்தை செய்யக்கூடியதா இருக்கிறது. எக்ஸோடஸ் 34:10 இன்னொரு காரியத்தை செய்யும், வாசிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். என்னாகமம் 6:25-26 சொல்லுகிறதையும் வாசிக்க கேட்போம். என்னாகமம் 6:25-26 கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆண்டவருடைய மகிமை உன்மேல் பிரகாசித்தால் தேவ கிருபை உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். ஸோ சூப்பர் நேச்சுரல் ஃபேவர், ஆண்டவருடைய மகிமை. இப்போ நீங்கள் அந்த மகிமையை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த மகிமைக்குள்ளார வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அசாதாரணமான தயவை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். சூப்பர் நேச்சுரல் ஃபேவர், அசாதாரணமான தயவு என்றால் நீ மனுஷ சிந்தையினால் நினைக்கவே முடியாத கதவுகள் உங்களுக்காக திறக்கும். அல்லேலூயா. அதுதான் மகிமை செய்கிற ரெண்டாவது காரியமா இருக்கு. முதலாவது அது உங்களை மறுரூபமாக்கும், ரெண்டாவது தேவ மகிமை உங்க வாழ்க்கையில் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தயவு அசாதாரணமாய் வெளிப்படும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மகிமையின் அனுபவத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா அந்த லாக்கர் சாவியை தேவன் உங்க கையில கொடுத்துருவார். ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். பற்றாக்குறை உங்கள் வாழ்க்கையிலே அதுக்கப்புறம் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, உங்கள் குறைவை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். ப்ரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் இருக்கிற கஜானா சாவி யாருக்கெல்லாம் வேணும்? என்ன யோசிச்சு சிலர் உயர்த்துறீங்க. வேணும்னா ஒரே வழிதான், அதுக்கு தேவ மகிமையை சுமக்கிற பாத்திரவான்களாய் பாத்திரங்களாய் நீங்கள் மாற வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். மகிமை ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருந்தால் அந்த மூணு காரியமும் நடக்கும். அவன் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும், தேவ மகிமை இருக்கும். ரெண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையில் அசாதாரணமான தயவை கர்த்தர் தருவார். பூமியில் எங்கேயுமே நடக்காத அற்புதத்தை உனக்கு செய்வேன், உன் வாழ்க்கையை கொண்டு செய்வேன்னா என்ன அர்த்தம்? அசாதாரணமான தயவை கர்த்தர் தருவார்.
அது மாத்திரமல்ல உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் மாற்றுவார். தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் அனுபவிக்க தொடங்குவீர்கள். ஹல்லேலூயா. பூலோக சாதாரண ஐஸ்வர்யம் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் உங்களுக்கு வரும். ஆமே. இப்ப இதுக்கு கடைசியா ஒன்னே ஒண்ணு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த மகிமையை இவ்வளவு பயங்கரமான குளோரியஸ் குளோரி வல்லமையான மகிமையை உங்க வாழ்க்கையை நீங்க சுமக்கணும்னா வழி என்ன? வாட் இஸ் த வே? இது ஆண்டவர் அப்படி எடுத்து கொடுத்துருவாரா? இந்த மகிமையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றது? இந்த மகிமையை எப்படி நாம் அனுபவிப்பது? There's only one way. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. யாத்திராகமம் 33 மோசே நடத்தல் ஆண்டவர் சொல்றதை வாசிப்போம். 20 வசனம். நீ என் முகத்தை காண மாட்டாய். நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். மகிமை வந்து ஆண்டவர் முகத்துல தான் இருக்கு. என் முகத்தை நீ பார்க்க மாட்டாய். என் முகத்தை பார்த்தா நீ என்ன செய்ய முடியாது? உயிரோடு இருக்க முடியாது. அப்படின்னா இப்படி சொல்லலாம், நீ செத்து போன பிறகுதான் என் முகத்தை பார்க்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. மோசே, நீ செத்து போனாதான் என் முகத்தை பார்க்க முடியும். அதனால ஆண்டவர் முகத்தையே காட்டல, முதுக தான் காட்டினாரு. முதுகு மகிமையில மோசே முகம் பிரகாசிச்சு. முக மகிமையிலன்னா அப்புறம் என்ன, சூரியன் மாதிரி மின்ன ஆரம்பிச்சிடும். ஆனால் பழைய பாட்டில் அந்த அளவுக்கு இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை கிடையாது. இல்லை, இயேசுவின் ரத்தம் இல்லை, அதனால் அவரை பாதுகாக்கிறதுக்கு அந்த ரத்தத்தின் வழியாக தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த காலத்தில் அது இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்ற, நான் உங்க என் கையை வச்சு உன்னை மறைச்சிக்கிறேன், நீ கொஞ்சமாக அந்த 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 சந்தில் பார்க்கலாம், என் முதுகை மட்டும் பார்ப்பேன். அதை பார்த்ததுக்கே முகம்லாம் பிரகாசிச்சான். அப்போ ஆண்டவர் மகிமையை செத்து போனவங்க தான் பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் மாம்ச சிந்தையிலே வாழ்கிற வரைக்கும் அவன் தேவ மகிமையை காணவே முடியாது. என்றைக்கு ஒரு மனுஷன் மாம்ச சிந்தைக்கு செத்து போறானோ, இந்த உலகம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, இந்த உலகத்தின் காரியங்கள் எனக்கு குப்பை, இந்த உலகத்தின் ஆசா பாசங்கள் எனக்கு ஒன்றும் கிடையாது, இந்த உலகத்தின் பெருமைகள் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் எல்லாவற்றிற்கும் எல்லாமாயிருக்கிறார் அப்படின்னு ஒருத்தவன் சொல்லும்போது அவன் மாம்சத்துக்கு செத்து போகிறான். அவன் வாழ்க்கையிலே தேவன் மகிமையை ஊற்றுவார். ஹல்லேலூயா. இது ஒரு இடம் மாத்திரம் இல்ல, திரும்ப திரும்ப வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 19:13 குறித்து கொண்டு வீட்டுல போய் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், சீனாய் மலையில நான் மகிமையா இறங்கி வருவேன், யார் அதை தொட்டாலும் அவன் செத்து போயிடுவான். மகிமையை தொட்டா செத்து போயிருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போறவன் தான் அல்ல, செத்து போனவன் தான் மகிமையை தொட முடியும். எதுக்கு? மாம்சத்துக்கு செத்து போனவன். ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை அநேகருடைய வாழ்க்கையில மாம்ச சிந்தையில இருக்கிறதுனால தான் மகிமையை பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, இந்த உபவாச நாளின் கடைசியில ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமையை நீ காணும்படியா நான் விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இனி எனக்கு மாம்ச சிந்தை வேண்டாம். ஆண்டவரே, நான் மாம்சத்துக்கு மரித்து போகிறேன், எனக்கு இனி ஆவியின் சிந்தையை மட்டும் தாரும். ஆண்டவரே அல்லேலூயா. உலகம் எனக்கு உலக காரியங்கள் வேணாம், மாம்ச காரியங்கள் வேணாம், எனக்கு ஆவியானவர் மட்டும்தான் வேண்டும். ஏசாயா 40:5-8 வசனங்களை குறித்து கொண்டு பிறகு வாசித்து பாருங்கள். அங்க வசனம் சொல்லுகிறது, மாம்சம் புல் உலரும் பூ உதிரும் என்று சொல்லி மாம்சம் எல்லாம் உலர்ந்து போகும்னு சொல்லுகிறது. அங்கதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் ஏகமாய் காண்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மாம்சம் செத்தாதான் எதை பார்க்க முடியும்?
மகிமையை பார்க்க முடியும். ஆமென். மகிமை மேல ஆசை இருந்துச்சுன்னா மாம்சத்தை விட்டு ஒழிக்க வேண்டும். அப்ப மகிமையை நிச்சயமா பார்ப்போம். எசே 6:1 சொல்லுகிறது குறித்து கொண்டு பிறகு வாசித்து பாருங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவர் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருந்தது. அல்லேலூயா. இங்க பாருங்க, எங்கெல்லாம் மகிமையை பத்தி சொல்லுதோ அங்கெல்லாம் கண்டேன்னு வருது பாருங்க. தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டே. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் ஏகமாய் காண்பார்கள், கண்டார்கள். அப்ப பாருங்க, மகிமையை வந்து உங்க வாழ்க்கையில இருக்கும்போது எல்லாரும் அந்த மகிமையை பார்ப்பார்கள். இவர் கர்த்தரோட நடக்கிற ஒரு மனுஷன், இவர் ஒரு இவங்க ஒரு கர்த்தருடைய மனுஷி. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் இவங்களோட இருக்கு, தேவன் இவங்களோட இருக்கிறார். இவங்க முகத்துல தேவ மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமையை நீங்க சுமந்து போனீங்கன்னா இல்லை அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே உங்களுக்கு வரவே முடியாதுன்ற வார்த்தையே வராது. ஹல்லேலூயா. நீங்க போற இடங்கள் எல்லாம் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். காரணம், உங்களுக்குள்ளார தேவ மகிமை அதை செய்யக்கூடியதா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மாம்சம் செத்து போகும். இன்னைக்கு காலையில அந்த ஒரு கிருபைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக. இப்பொழுது அந்த ஒப்பு கொடுத்து ஜெபமண்ண போறோம். ஒப்பு கொடுத்து ஜெபமண்ண பிறகு தேவ மகிமை உங்கள் சூழ்நிலைகள் மேல் இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. எல்லா இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாம். ஸ்தோத்திரோ, 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 ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை இன்றைக்கு செத்து போகட்டும். ஆவியின் சிந்தையை பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை என்றால் என்ன? மாம்ச சிந்தை என்றால் மனுஷனை நம்புவதாய் இருக்கிறது. மனுஷர்களை நம்புவது, சுயத்தை நம்புவது. நான் செஞ்சிருவேன், நான் சாதிச்சிருவேன் என்கிற நான் என்கிற எண்ணம், சுயம் இருக்கிறது தான் மாம்ச சிந்தையாய் இருக்கிறது. அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இல்லை இவங்க எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம். இதெல்லாம் மாம்ச சிந்தைகளாய் இருக்கிறது. கவலை ஒரு மாம்ச சிந்தையாய் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. இந்த மாம்ச சிந்தைகள் எல்லாம் ஆண்டவர் கையில இந்த காலை வேளையில கொடுத்துட்டு, ஆண்டவரே என்னுடைய பலத்தினால் ஒன்றுமே முடியாத ஆண்டவரே, ஹல்லேலூயா, என்னுடைய அறிவு சாமர்த்தியோ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே, ஹல்லேலூயா, இதெல்லாம் பெரிய குப்பை ராஜா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய முழு நம்பிக்கையையும் உம்மேல் மட்டும் வைக்கிறேன். ஆண்டவரை பார்த்து அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, ஹல்லேலூயா, அப்படியே சொல்லுங்க. உங்களை தரை மட்டும் தாழ்த்துங்க. ஓ, இந்த இடத்துல மாத்திரம் இடம் இருக்கோனா எல்லாரும் சாஷ்டாங்கமா விழலாம். ஓ, சாஷ்டாங்கமா விழுந்து, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை ராஜா, என் அறிவு ஒன்றும் இல்லை, என் அறிவு சாமர்த்தியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இடம் இல்லாததுனால உங்க மனசுல நீங்க அதை கற்பனையாக உங்க மனசுல பாருங்க. உங்களுடைய ஆத்மா ஆண்டவருக்கு முன்னாடி காலில் கீழே விழுந்து கிடக்கிறதா பாருங்க. அப்படி அவங்கள தாழ்த்துங்க. இந்த நேரத்தில் தாழ்த்துங்க, ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துங்க. ஹல்லேலூயா. குடும்ப பிரச்சனை, என் கணவனால தான் அந்த பிரச்சனை, இல்லை என் மனைவியால பிரச்சனை, இல்லை எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை மாற போறதே கிடையாது. ஓ, மாறாது. ஒரே வழிதான் உண்டு. மாம்சம் சாகும் பொழுது மகிமை இறங்கி வரும். எனக்கு அது தெரியும். மாம்சம் செத்தால் தேவ மகிமை வரும், அது ஒன்று தெரியும். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற மாம்சம் இன்றைக்கு செத்து போனால், ஹல்லேலூயா, தேவன் தம்முடைய மகிமை இன்னைக்கு அனுப்புவார். அதனாலதான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார்.
Hallelujah. Hallelujah. Shabalara. Ruga labasya. Yen istam apdindra kaariyame irukave koodadhu. இஷ்டத்துக்கு என் இஷ்டத்துக்கு அங்க இடமே இருக்க கூடாது. இன்னைக்கு அந்த உங்க இஷ்டத்தை எல்லாம் சாகடிங்க, சிலுவையில போட்டு அது சிலுவையில அரைந்து போடுங்க. ஹல்லேலூயா. என் இஷ்டத்துக்கு நான் செய்வது, என் இஷ்டத்துக்கு பேசுவது, என் இஷ்டத்துக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். நீங்க சொன்னது, செஞ்சது, நினைச்சது எல்லாத்தையும் இந்த நேரத்துல ஆண்டவர் சமூகத்துல போடுங்க. உங்க ஆத்மா அவருக்கு முன்பாக முகங்குப்புறமாய் விழுந்து ஹல்லேலூயா ஆண்டவர் காலை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கால்களை நான் சொடுவதற்கு கூட அருகதை எனக்கு கிடையாது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆனாலும் உங்க ரத்தத்தினால் இயேசு ராஜா நான் வருகிறேன். இனி இந்த சுயம் எனக்கு வேண்டவே வேண்டாம் ராஜான்னு சொல்லுங்க. ஓ சுயம் செத்து போகட்டும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஒன்றுமே கிடையாது, நான் என்கிற காரியம் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேரை குறை பேசியிருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் இந்த நேரத்தில் அறிக்கை செய்து ஆண்டவரே என்னுடைய வாய் ஆண்டவர் பேசின காரியங்களை எல்லாம் அறிக்கை செய்யறன்னு ஒப்பு கொடுங்க. சிலருடைய வாயினாலேயே சிலருக்கு ஆசீர்வாத குறைவு வந்திருக்கிறது. ஆவியான இந்த நேரத்துல சொல்றாரு, எல்லாத்தையும் நீ ஒப்புக்கொடு மகனே, எல்லாத்தையும் ஒப்புக்கொடு மகளே. மாம்ச சிந்தை இன்றைக்கு சிலுவையில் அறையப்படுவதாக, சிலுவையில் அறையப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் என்று சொல்லிக் கொள்வதற்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இனி ஏன் விருப்பம் வேணான்னு சொல்லுங்க, ஏன் ஆசை வேணான்னு சொல்லுங்க. உங்க விருப்பம் மட்டும்தான் ஆண்டவரே, உங்க ஆசை மட்டும்தான் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. மனுஷரை ஆண்டவரே நம்பின நாட்கள் எல்லாம் நான் விட்டுறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஏன் பிரச்சனை, இன்னும் ஏன் போராட்டம்? ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீ சாகலிய மகனே, உன் மாம்சத்துக்கு நீ சாகலிய மகளேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு காலை வேளையில் ஆண்டவரே என் மாம்ச சிந்தைய உங்க சிலுவையில நான் போட்டு அரைகிறேன்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. இனி மாம்சம் எனக்கு வேணாம், இனி மகிமையை நான் காண விரும்புகிறேன், மகிமைய பார்க்க விரும்புகிறேன். ஓ ரீடா தாதா கரா பாரா பாசகலமா. Hallelujah, 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 hallelujah. Ruga laba, riga laba. இந்த உபவாசம் முடியும் போது ஆவியானவர் சொல்றாரு, இனி உன் வாழ்க்கையில மாம்சத்தின் தோல்வி அல்ல, இனி உன் வாழ்க்கையில ஆவியின் ஜீவியத்தினால் உண்டாகிற மகிமையை நீ காண போகிற, நீ மகிமைய காண போகிற, மகிமைய காண போகிற. Hallelujah, hallelujah. மாம்சத்துக்கு சாகணும்னா அது வேதனையாய் வலிக்கும். ஆனால் மாம்சத்துக்கு யாரெல்லாம் செத்து போகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஜொலிக்கிற மகிமையை கர்த்தர் தருவார். Hallelujah. ஜொலிக்கிற மகிமை வேணும்னா வலிக்கிற அந்த மாம்ச வேதனையை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். வெட்டுவார் ஆண்டவர், எதெல்லாம் வெட்ட வேண்டுமோ அதெல்லாம் வெட்டுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க என் சருகெல்லாம் வெட்டி போடுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பிறகு நம்முடைய மகிமையை ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படாத, அந்த பயப்படுற பயம் இல்லாத காரியங்கள் இருக்கிறதோ இந்த நேரத்துல ஆண்டவரை பார்த்து ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே இனி எனக்கு அதெல்லாம் வேணவே வேணாம் ஆண்டவரே, வேணவே வேணாம் ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கவனமாய் கேட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு என்னும் இணையற்ற நாமத்தினாலே, இயேசு என்ன இணையற்ற நாமத்தினால் அவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு இந்த மாம்ச சிந்தை வேணவே வேணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை வேதனைப்படுத்துகிற இந்த காரியம் எனக்கு வேணவே வேணான்னு சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. இனி எனக்கு வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
இன்னையோட அது வேரோடு பிடுங்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே சொல்லுங்க. எனக்கு நீங்க தான் வேணும்னு சொல்லுங்க. உங்க மகிமையை நான் பார்க்க வேண்டும் ராஜா, உங்க மகிமையை நான் பார்க்க வேண்டும். மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட்டு விட மாட்டேன்னு சொல்லுங்க. மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் விட்டு விட மாட்டேன்னு சொல்லுங்க. இந்த உலக காரியங்களுக்காக, இந்த மாம்ச காரியங்களுக்காக ஆண்டவரே உங்க மகிமையை நான் விட்டு விட மாட்டேன். எனக்கு மாம்சம் வேண்டாம்னு சொல்லுங்க. உங்க மகிமை தான் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. மாம்சத்தின் கட்டுகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. Hallelujah, hallelujah, hallelujah. இடத்த விட்டு நீங்க போகும்போது எல்லா பழைய சுபாவங்களையும் இங்கேயே அடக்கம் பண்ணி விட்டு நீங்கள் இடத்த விட்டு கடந்து செல்ல போகிறீர்கள். பழைய சுபாவம் எதுவும் உங்களுக்குள்ளார வரப்போவது கிடையாது. எல்லாம் இங்கேயே செத்து போகிறது. எல்லாம் இந்த இடத்திலே அடக்கம் பண்ணப்படுவதாக. ஹல்லேலூயா. பழைய காரியங்கள் எதுவும் இனி உங்கள் வாழ்க்கையில இல்லாது போவதாக. தேவ மகிமை மட்டும் விளங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கையும் உயர்த்தி ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க மகிமையை எனக்கு காண்பியும்னு இப்ப ஜெபம் பண்ணுங்க. உங்க மகிமை எனக்கு காண்பியும்னு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Show me your glory, Lord. உங்க மகிமை என் வாழ்க்கையில வெளிப்படட்டும் ராஜா. Hallelujah. I want to see your glory. I want to see your glory. Hallelujah. Hallelujah. Shala la da 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 ga para. Shogoro do 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 do. Ni ba 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 ba. Magimai. 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 ஒவ்வொருவருக்கும் தேவனும் தம்முடைய மகிமையை காட்டுவீராக, காட்டுவீராக, காட்டுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. மகிமை, மகிமை. ஹல்லேலூயா. எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற எல்லா காரியங்களையும் உங்க கையில எடுத்துக்கொள்ளுங்க. உங்க ஜெப குறிப்புகள், உங்களுடைய குடும்பத்தின் புகைப்படங்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள், ஹல்லேலூயா, எல்லாத்தையும், உங்களுடைய பாஸ்புக், உங்களுடைய பயோடேட்டா, உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கையில எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்துக்கு முன்னாடி உங்க ரெண்டு கைகளில அதை வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதை அப்படியே உயர்த்துங்க. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே உங்க மகிமை இறங்கட்டும்னு சொல்லுங்க. அநேகருடைய காரியங்களை நீங்கள் கொண்டு வந்திருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய காரியங்களை கொண்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் உயர்த்தி மகா பிரதான ஆச்சாரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்துல கொடுக்கும்படியா. ஆண்டவரே உங்க மகிமை உள்ள கரத்துல நான் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. மகிமுள்ள கரத்துல கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த மகிமை உள்ள கரம் அதை தொடட்டும் ராஜா. எத்தனையோ ஜெப குறிப்புகள் ஆண்டவரே உலகத்தின் பல பகுதியிலிருந்து எழுதியிருக்கிறவர்கள் ஆண்டவரே எல்லாருடைய காரியங்களையும் என்னுடைய கரங்களில வைக்கிறேன். மகா பிரதான ஆசாரியரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்க மகிமை எல்லாவற்றின் மேலும் இறங்குவதாக, இறங்குவதாக. எல்லா காரியங்கள் மேல இறங்குவதாக. தனிப்பட்ட வாழ்க்கை மேல இறங்கட்டும், குடும்பங்களின் மேல இறங்கட்டும், சரீர பலவீனங்கள் மேல இறங்கட்டும்.
மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலைகள்ல ஒரு ஆசீர்வாதம், தேவ மகிமை வேலை காரியங்களில் இறங்குவதாக, தொழில் காரியங்களில் இறங்குவதாக, திருமண காரியங்களில் இறங்குவதாக, தேவ மகிமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா யுத்தங்களிலும் தேவ மகிமை இறங்குவதாக, யுத்தங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறுவதாக. சமாதான குறைவுகள் குடும்பங்கள் இருக்கிற சூழ்நிலைகள்ல தேவ மகிமை இறங்கட்டும். தேவ மகிமை எல்லா சமாதானத்தையும் கொடுப்பதாக. ஹல்லேலூயா. கெட்ட பழக்கங்கள், தீய பழக்கங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன், உங்க மகிமை அவைகளின் மேல் இறங்கட்டும். அவைகள் எல்லாம் இன்றோடு விடுதலை ஆகட்டும் ராஜா. கர்த்தர் அதை எல்லாம் அகற்றி போடுவீராக. ரட்சிக்கப்படாத மக்களுக்காய் ஜெபிக்கிறேன், உங்க மகிமை அதன் மேல் இறங்கட்டும். உங்களுடைய மகிமை அவர்கள் எல்லாரும் காண்பார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரத்துல எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறோம். உடைய மகிமையை நீர் வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. கத்த செய்யறதுக்காக நன்றி சொல்லுவாமா? நன்றி, நன்றி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.